வீட்டு உபயோக சிலிண்டரின் விலையை ரூபாய் 200 வரை குறைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக 200 ரூபாய் வரை வீட்டு உபயோக சிலிண்டரின் விலையானது குறைய இருக்கிறது. மாதந்தோறும் பெறும் சிலிண்டரின் விலை பயனாளிகளுக்கு ரூபாய் 200 வரை குறையும் என்று கூறப்படுகிறது. எண்ணெய் நிறுவனங்களுக்கு இந்த 200 ரூபாய் மானிய தொகையை மத்திய அரசு கொடுத்து விடும் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. வீட்டு உபயோக சிலிண்டரின் விலையானது குறைய இருக்கிறது. அதற்கான ஒப்புதலை மத்திய அமைச்சரவை வழங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக 200 ரூபாய் வரை விலையை குறைக்க அந்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. மாதந்தோறும் பெறும் சிலிண்டரின் விலையில் பயனாளிகளுக்கு ரூபாய் 200 வரை குறைக்கப்படுகிறது என்ற ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது. எண்ணெய் நிறுவனங்களுக்கு இந்த 200 ரூபாய் மானிய தொகையை மத்திய அரசே கொடுத்து விடும் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. உஜ்வாலா திட்ட பயனாளிகளுக்கு ரூபாய் 400 வரை குறைக்க மத்திய அமைச்சரவை முடிவு செய்திருக்கிறது என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதன் காரணமாக வீட்டு உபயோக சமையல் சிலிண்டரினுடைய விலை 200 ரூபாய் வரை குறையும் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. உஜ்வாலா திட்டத்தில் பெறக்கூடிய அந்த பயனாளிகளுக்கு ரூபாய் 400 வரை குறையும் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த மானிய தொகையை எண்ணெய் நிறுவனங்களுக்கு மத்திய அரசே வழங்கிவிடும் என்றும் அதற்கான ஒப்புதலை மத்திய அமைச்சரவை வழங்கியிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. வீட்டு உபயோக சிலிண்டர் விலை குறைய இருப்பதாக கூறப்படுகிறது. அதற்கான ஒப்புதலை மத்திய அமைச்சரவை வழங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதன்படி வீட்டு உபயோக சிலிண்டரின் விலையானது ரூபாய் 200 ரூபாய் குறைய இருப்பதாக கூறப்படுகிறது. உஜ்வாலா திட்ட பயனாளிகளுக்கு 400 ரூபாய் வரை குறைக்க மத்திய அமைச்சரவை முடிவு செய்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக இந்த எண்ணெய் நிறுவனங்களுக்கு இந்த மானிய தொகையை மத்திய அரசை செலுத்திவிடும் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. இதற்காக அந்த மத்திய அமைச்சரவை அந்த ஒப்புதலை வழங்கியிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது.